படங்களை படங்களாக பாருங்கள் என்று எத்தனையோ தரம் எங்களுக்கு மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் அறிவுறுத்தி இருக்காங்க. அதனால நாங்களும் அதைத்தான் அவங்களுக்கும் சொல்றோம். தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு தொகுதி நிதியில் இன்று காலை ஒவ்வொரு நாளும் 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை இலவசமாக கொடுக்கக்கூடிய குடிநீர் ஏடிஎம் இயந்திரத்தை தொடக்கி வைத்துவிட்டு இப்போது சிவானந்த காலனி பகுதியிலே எனக்கு முன்பாக கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு அம்மன் அர்ஜுன் அவர்கள் இருந்த பீரியடில் ஒதுக்கப்பட்ட நிதியில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை இன்று இருவரும் திறந்து வைத்திருக்கிறோம். அதிகமாக அங்கன்வாடி மையங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலே வரக்கூடிய வருடத்தில் கூட புதிதாக 6 அங்கன்வாடி மையங்களுக்கு நிதியை ஒதுக்கியிருக்கிறேன். குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவில் பலன்படக்கூடிய அங்கன்வாடி மையங்களை அரசும் அது தகுந்த வசதிகளோடு இருக்கிறதா என்பதை தமிழகம் முழுக்க ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் பெண்களுக்கு வந்து இரத்த சோகை தொடர்பான நோய்கள் தான் அதிகமாக வந்து இருக்குது. அதே போல் இளம் குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கலனா ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை எதிர்பார்க்க முடியாது. அதனால் கர்ப்பிணி தாய்மார்கள் இளம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் தொடர்பாக மிக முக்கியமான மையங்களாக இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களுக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நிறைய அங்கன்வாடி மையங்களில் வந்து வாடகை கட்டத்தில் இருக்குது, வசதிகள் இல்லை, கழிப்பிட வசதி இல்லை, இந்த மாதிரி எல்லாம். அதே போல் அங்கன்வாடியில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் எல்லாம் தொகுப்பு ஊதியத்தில் ரொம்ப வருஷமாக பணியாற்றுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு சம்பளத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல முறையில் பணி செய்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என தமிழக அரசை இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கோவையிலே சிறுவாணை நீர் அப்படிங்கிறது குடிநீருக்காக பயன்படுத்தக்கூடிய சிறுவாணை டேம், அந்த சிறுவாணி நீர் இன்று கிடைப்பதில் கொஞ்சம் சிரமம் இருக்குது. அரசாங்கத்திடம் தொடர்ச்சியாக அதை வலியுறுத்தினா கூட கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரினுடைய நிறைவு நாளன்று நானும் அதிமுகவினுடைய சட்டமன்ற கோவையை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் இது தொடர்பாக கேள்வி எழுப்பினோம். அப்போது எதிர்கட்சியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சிறுவாணி ஆற்றிலே இடையிலே புதிதாக தடுப்பணைகளை கேரள அரசு கட்டி கொண்டிருப்பதை தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என கூறியிருந்தார். அப்போது மரியாதைக்குரிய அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் இதில் நாங்கள் அதிகாரிகளை அனுப்பி பார்க்கிறோம் என்றார். ஆனால் இன்றைக்கும் அதனோட வேலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் அறிகிறோம். சிறுவாணி அணையில் ஏற்கனவே நீர்மட்டத்தை வந்து உயர்த்துவதற்கு கேரள அரசு ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால நிறைய மழைநீர் வந்து வீணாக சென்று கடலிலே கலந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் மக்கள் குடிநீருக்காக பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. சிறுவாணி ஆற்றிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தடுப்பணைகளை தடுத்து நிறுத்துவதற்கு கேரள அரசாங்கத்திடம் உடனடியாக மாநிலத்தினுடைய முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஏற்கனவே வந்து தண்ணி வந்து பிரச்சனை இருக்கக்கூடிய கோவை மாநகருக்கு இது இன்னும் அதிகமான சிக்கல்களை கொண்டு வரும். இது தொடர்பாக அரசாங்கம் என்ன முயற்சியும் எடுக்காவிட்டால் மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு பாலாஜி உத்தம ராமசாமி அவர்கள் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சி இங்கு அறிவிக்கும். அந்த போராட்டம் எந்த வகையிலான போராட்டமா இருக்கும்? ஏதோ எல்லை முற்றுகை போராட்டமா? உங்களுக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அது தொடர்பாக அறிவிப்பார். கேரளா ஸ்டோரி அந்த படம் வந்து சர்ச்சையா இருக்குது, எப்படி பாக்குறீங்க? இந்த நாட்டில் கருத்து சுதந்திரம் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் உண்டு. கருத்து சுதந்திரம் குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது. அது கோர்ட்டும் பல்வேறு நீதி தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு எதிராக கூட உயர்நீதிமன்றத்தில் போகும்போது நீதிமன்றம் வந்து மறுத்திருக்காங்க. அதனால் படங்களை படங்களாக பாருங்கள் என்று எத்தனையோ தரம் எங்களுக்கு மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்கலாம் அறிவுறுத்தி இருக்காங்க. அதனால் நாங்களும் அதை தான் அவங்களுக்கும் சொல்கிறோம். திராவிட மாடல் காலவரியாகி ஆளுநர் பேசுகிறது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநருடைய பணியிலே அந்த வரையறைக்குள்ளாக அவர் ஏந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, அவர் கவர்னராக இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய கருத்துக்களை அல்லது அவருடைய சமூக நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்வது குறித்து குறிப்பாக ஆளும் கட்சியினுடைய விமர்சனம் எல்லை மீறி போய்கொண்டிருக்கிறது. ஆளுநர் வந்து திமுக என்ன நினைக்கிறதோ, திமுக எந்த சித்தாந்தத்தை பின்பற்ற நினைக்கிறதோ அதைத்தான் அவர் பேச வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் கருத்து இருக்குது, எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது. என்ன சட்டத்திற்குட்பட்டு அவர்கள் அதை செயல்படுத்தலாம். அந்த வகையில் ஆளுநர் இளைஞர்கள்கிட்ட பேசுகிறாரு, மாணவர்கள்கிட்ட பேசுகிறாரு, சமூக நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு, ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாரு. அப்போது அவர் நம்புற கருத்தை அவர் பேசுகிறாரு. கருத்துக்கள் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் மாற்று கருத்துக்களை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஆளுநருக்கு எதிராக நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், ஆளுநரை நாங்கள் வேறு மாதிரி டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நாகரிகமானது கிடையாது. பிடிஆரோட ஆடியோ விவகாரத்தை பொறுத்த வரைக்கும்
அது உண்மையான ஒரு ஆடியோ, அதை நாங்கள் வந்து கொடுக்கறக்கு தயாராக இருக்கோங்கிறத மாநில தலைவர் திரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அது அவர்கள் பொய் அப்படின்னு சொன்னால் அவங்க தான் புகார் கொடுக்கணும். ஒரு ட்விட்டரில் கருத்து போடுற, ஃபேஸ்புக்கில் கருத்து போடுறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுற இந்த அரசு பொய்னு தெரிஞ்ச ஒரு அமைச்சரோட ஆடியோ விஷயத்தில் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்காங்க? அப்போ இதுலேருந்தே மக்கள் புரிஞ்சுக்கலாம் அது உண்மையான ஆடியோவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. திராவிட மாடல் ஆட்சிங்கிறது மற்ற மாநில ஆட்சிக்கு ஒரு ஃபார்முலா அப்படின்னு, முதல்ல திராவிட மாடல் அப்படின்னு அவங்க சொல்கிறதுல என்னென்ன கூறுகள் இருக்குதுன்னு கேட்க சொல்லுங்க. இவங்க திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் எத்தனை ஃபெயிலியூர்கள் இருக்குங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஏற்கனவே ராஜ்பவன் இருக்கிறது லோக் பவன் மாத்திரை தான் எப்படி இருந்தாலும் மாற்றுவேன் இதில் ஆளுநரே சொல்லியிருக்காங்க. இவ்வளோ காலமாக இருக்கக்கூடிய அந்த பெயரை திடீர்னு மாற்றுறது. ராஜ்பவன்னா என்ன? ராஜாக்கள் வசிக்கூடிய இடம் இல்லையா? அதனால் அவர் சொல்கிறார் லோக் பவன், இதை மக்கள் வந்து வரக்கூடிய இடமா நான் மாத்திரங்கிறாரு. நல்ல விஷயம் தானே, மக்களுக்காக தானே ஜனநாயகம், மக்களுக்காக தானே அரசாங்கம். வணிக வளாகங்களில் மதுபானம் தானியங்கே கொடுக்கறது, இது நான் ஆரம்பத்தில் அன்றைக்கே நான் வந்து கடுமையாக அதை வந்து விமர்சிச்சிருக்கோம். இந்த அரசு அப்படிங்கிறது மது விற்பனையை வந்து பெருக்குகின்றதற்காக எந்த எல்லைக்கும் செல்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் உதாரணமாக இருக்குது.